வாசவி எல்லாருக்கும் வணக்கம் நான் கபிலேஷ் பேசுறேன் இப்ப நான் ஒரு நீதி கதை சொல்ல போறேன் அந்த கதையின் தலைப்பு உழைப்பின் மகிமை ஒரு ஊர்ல ஒரு தந்தை ஒரு தாய் ஒரு மகன் இருந்தாங்க அந்த தந்தை வந்து ஒரு விவசாயி அந்த தந்தை தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு சிவன் கோவிலுக்கு போயிட்டு அவர் விவசாய தொழிலை பார்ப்பாரு ஒரு நாள் அந்த தந்தை அந்த மகனை எழுப்பி எனக்கு விவசாய தொழில் உதவி செய்வியா அந்த மகன் சொல்றாங்க என்ன என்ன முடியாது நான் உறங்க போறேன் அப்படி சொல்றாங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த தந்தைக்கு உடல்நலம் குன்றியதால் அவர் இறந்துட்டாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாய் வந்து அந்த மகனை கூப்பிட்டு சொல்றாங்க நம்ம விவசாய தொழிலாம் சரிந்து போகுது நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் நம்ம தாத்தா கிட்ட போய் நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லு அவர் ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்வார் அப்படி சொல்றாங்க அந்த தாய் அந்த பையன் சொல்றான் நான் நாளைக்கு போய் தாத்தாவை பார்க்குறேன் அடுத்த நாள் அந்த பையன் போறா தாத்தா வீட்டுக்கு தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நடந்தது சொல்றான் தாத்தா சொல்றாரு தந்தை தினமும் என்னென்ன பண்ணுவாரோ அதே நீயும் பண்ணு அந்த மகனும் பண்ணன்றா அப்படியே தினமும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்பே கோயிலுக்கு போயிட்டு விவசாய தொழிலாம் பார்க்குறான் அதை பார்த்து அந்த விவசாய தொழில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க இவன் சோம்பேறி பையனாச்சே இவனுக்கு எப்படி இந்த விவசாய தொழிலாம் தெரியும்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க விவசாய தொழில முன்னேறி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த தாய் சொல்றாங்க நம்ம விவசாய தொழில் வளர்ச்சி காரணமா நீ நம்ம தாத்தா கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வா அவர் தான் நம்மளுக்கு இந்த உதவியெல்லாம் சொன்னாரு உடனே அந்த பையன் அந்த தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போய் சொன்னான் தாத்தா நன்றி அப்ப நன்றி எனக்கு வேண்டாம் அப்ப சொல்றாரு அந்த தாத்தா நான் வெறும் ஆலோசனை தான் சொன்னேன் நீ தான் உன் சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு சுறுசுறுப்பா உழைச்சி வேலை பார்த்த இக்கதையின் நீதி எவன் ஒருவன் சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு சுறுசுறுப்பாக வேலை பார்க்கிறானோ அவன் வாழ்வில் முன்னேறி வருவான் நன்றி